எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. அதாவது இந்த பதிவு என்னென்னா, தந்த்ரா தந்த்ரா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம். இதை நான் பயிற்சியாக கொடுக்க போகிறேன். எப்போ அப்படின்னா, இந்த மாதம் 19ஆம் தேதி 20ஆம் தேதி. உலகத்தில் இருக்க எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருப்போம். அந்த ஒரு அதிர்வலைகள், அந்த ஒரு சித்திகளை நம்முடைய இந்த முறையில் நம்மளை எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸை நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுதான் என்ன முறை அப்படின்னா, வாம முறைன்னு சொல்லுவாங்க. தந்த்ரா அப்படின்னாலே என்னென்னா, ஒரு நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்லுவாங்க தந்த்ரானா செக்ஷுவல் அப்படின்னு. கரெக்டு தான், பட் அதில் ஒன்று அவ்வளோதான். மொத்தம் 7 விதமான ஒரு முறை இருக்குது. அதில் கௌல முறை, சித்தாந்த முறை, வாம முறை, தட்சண முறை, சைவ முறை, வைணவ முறை, பிறகு வேத முறை அப்படின்னு இருக்கு. நம்ம நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறை என்னென்னா, வாம முறை. ஸோ இந்த வாம முறையில் நம்ம வந்து நம்ம உடலையும் மனதையும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நினைச்சது சில விஷயங்களை நம்ம நடத்திக்கலாம், நினைக்கிற விஷயத்தை கொண்டு வர முடியும். ஸோ பிறகு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. இந்த அட்ராக்ஷனை எப்படி ஈர்ப்பு விதியை நம்ம இழுக்கிறது, ஸோ இயற்கையாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தி இழுக்கிறோம். அது என்னென்னா, நம்முடைய செக்ஷுவல், நம்மக்கிட்ட இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. இது வந்து இது தவறு அப்படின்னு சொன்னால், அந்த இறைவனையை நம்ம தவறு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த சக்தியையும் இந்த ஒரு உணர்வையும் தந்தது யாருன்னா, அந்த இறை ஆற்றல் கொண்டு அந்த இறை தான். ஸோ அந்த ஆற்றலை நம்ம எப்படி வந்து சேமிக்கிறது, அந்த ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துறது, அப்படி எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவு ரீதியாக எப்படி உயர்த்துறது, அது மட்டும் இல்லாமல் மனதை எப்படி இதோட பயணம் செய்ய வைக்கிறது. இதில் நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும் செக்ஷுவல் ரீதியாக, அப்புறம் மாஸ்டிபேஷன் பிரச்சனை, அது இது நிறைய பிரச்சனைகள். இது எல்லாத்துலேயும் ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், இதிலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ இதை சூப்பராக்கிடலாம்ல, ஒரு உங்களை ஒரு ஈர்ப்பு விதிக்குள்ள உரிய ஒரு நபராக நம்ம வாழ்க்கை நினைச்சதை சில விஷயங்கள் நம்மளால் கொண்டு வர முடியும் கூட. ஸோ இதில் வந்து என்னென்ன சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன். தாந்திரிக்கில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும், ஸோ அப்புறம் தாந்திரிக் ரூம் எப்படி நம்ம வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு ஸ்மெல் ரீதியாக சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மெடிடேஷன், இது எப்படி யூஸ் பண்ணி தியானமாக மாற்றுறது, இதுக்குன்னு சொல்லக்கூடிய நிறையா ப்ராக்டிஸு, அதாவது ஒரு கண்டினியூவாக ஒரு ப்ராசஸை செக்ஷுவலில் எப்படி கண்டு போகிறது, அப்புறம் வந்து பல்வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கக்கூடிய முறைகள், பல கேள்விகள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இதில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து நம்ம லைஃப்பை வந்து எப்படி அழகாக கொண்டு போகிறது, இப்போ எல்லாருக்கும் ஆண்களுக்கு பெண்களுக்கும் என்னென்னா, இந்த உணர்வை வந்து எப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணுறது, இந்த உணர்வை வச்சு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசனை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உணர்வு என்பது ஒரு அபரிவிதமான ஒரு ஆற்றல் நிறைந்த ஒன்று. இதை ஆற்றலாகவும் நமக்கு சேமிக்க தெரியல. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நமக்காக ஒரு ஆற்றலை நம்ம மாற்றிக்கலாம். அந்த ஒரு நம்ம வாழ்க்கையில் நினைச்ச விஷயங்களை நம்ம சாதிக்கிறதுக்கு என்னத்தை இந்த ஒரு உணர்வுக்குள்ளே இருக்குது, இதை நம்ம படி மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இது அருமையான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த செக்ஷுவல் சார்ந்த, இந்த தந்த்ரா சார்ந்த சில புத்தகங்கள் கலெக்ஷன் நான் வச்சுருக்கேன், ஒரு 15 புத்தகங்கள்கிட்ட. ஸோ அந்த புத்தகங்களை நான் உங்களுக்கு இலவசமாக PDF-ல நான் வச்சுருக்கேன், PDF ஃபைலில். ஸோ அதை நான் உங்களுக்கு, நீங்கள் சில பேர் படிச்சிருக்கலாம், சில பேர் மேக்ஸிமம் படிச்சிருக்க முடியாது, அந்த புக்ஸ்லாம் கிடைக்காது. ஒரு சில புக்ஸ் ரொம்ப ரேர் புக்ஸு, ஸோ அதை PDF, ஓல்டு, ரொம்ப ஓல்டஸ்ட் புக்கு சில புக்ஸு, ஸோ நியூ புக்ஸு, சில பெரிய ஆத்தர்ஸ்லாம் எழுதின புக்ஸ். ஸோ அந்த அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து வர்ற ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பயிற்சியை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால நம்முடைய உடல் மனம் எப்பவுமே தெளிவாக இருக்கும். மனசை வந்து நம்ம வந்து தெளிவாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஆரம்ப ஒரு வாழ்க்கையிலேருந்து கடைசி நாள் முடிகிற வரைக்கும் ஒரு மனிதன் என்னென்னா, இந்த காமத்துக்கு பின்னாடி போயிட்டு காமத்தை கொண்டே முழுசாக வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னு நினைப்போம். ஸோ காமத்தை ஆற்றலாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அது மாட்டம் அது நம்ம உடம்புக்குள்ளே அது மாட்டம் ஊறிட்டு மாதிரி போயிட்டே இருக்கும். பட் நமக்குள்ளே ஈர்ப்பு விதி செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நினச்சதை நம்ம முன்னாடி கொண்டு வர்றது என்னென்னா, அந்த ஒரு உணர்வு. ஏன்னா இந்த காம உணர்வை நம்ம வந்து அதோடைய அட்ராக்ஷன் ரீதியாக இருக்கக்கூடிய அதோடைய மன அதோடைய தன்மையை மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள கிரியேட்டிவிட்டி கூட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உணர்வு ரீதியாக, மன ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா முறைகளும் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிடும், வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த உணர்வை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்திருக்கோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு செக்ஷுவல் தான், செக்ஷுவல் ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் என்னென்னா, இந்த உணர்வை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த உணர்வை தட்டி எழுப்பி நமக்குள்ள ஒரு அதிதான ஒரு புலன்களை கூர்மையாக்கி சில பயிற்சிகளில் ஈடுபடும் போது நம்ம உடம்பும் மனமும் தானாகவே மாற ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதில் இருக்கக்கூடிய என்னென்ன முறைகள், என்னென்ன மருந்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், நீங்களாகவே எடுத்துக்கலாம், எப்படி இப்படி சார்ந்த விஷயங்கள் நம்ம உடலை மனதையும் எப்படி ஈர்ப்பு விதியோடு இணைச்சிக்கலாம் சார்ந்த விஷயங்களில் வந்து பயிற்சி கொடுக்க போகிறேன். விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா 19th and 20th, ஸோ இந்த இடத்துல இந்த நாளில் பயிற்சி நடைபெறும். சாட்டர்டே சண்டே தான். ஸோ விருப்பம் உள்ள எல்லாருக்கும், எல்லோரும் கற்றுக்க வேண்டிய ஒன்று, உண்மையாக கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணம் ஆனவங்க, ஸோ இவங்க எல்லோரும் கற்றுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ என்னென்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்னென்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ நம்ம கையில் பல விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த புரியாத புதிராக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லை, தெரிஞ்சு கொடுக்குறது இல்லை. அதை தப்பாகவே காட்டி இது ஒரு உணர்ச்சி, இந்த உணர்ச்சி செக்ஷுவல் லெவலாக அப்படியே மூடி மறைச்சிடுச்சு. ஸோ அந்த உணர்வை சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலாக எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் சொல், இட்ஸ் அ லா ஆஃப் அட்ராக்ஷன். அந்த உணர்வை எப்படி மாற்றுறதுனா சொல்லிக் கொடுக்க போகிறேன். மடைமாற்றம் ஆக்கப்பூர்வமான ஆற்றலாக எப்படி மாற்றுறது அப்படின்ற பயிற்சி. ஸோ எனக்கு வந்து என்னுடைய மாஸ்டர் யமுனா ஒருத்தவங்க இந்த பயிற்சி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி. நான் அதை கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையில். நான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் லைஃபும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும், உங்களுடைய உணர்விலிருந்து நீங்கள் விடுதலை அடையலாம். ஓஷோ சொல்லுவார், இந்த உணர்விலிருந்து அப்பாற்பட்ட நிலையில் நம்ம மாறும்பொழுது நம்முடைய ஞான நிலையே வந்து மாறும். ஏன்னா இந்த வாமாச்சார முறையே வந்து ஒரு ஞானத்திற்கான ஒரு முறை. ஸ்பிரிச்சுவலில் வந்து இன்னும் ஆழமாக சீக்கிரமாக குறுக்கு வழியில் போய் சீக்கிரமாக அடையிற மாதிரி ஒன்று, முக்தியை சீக்கிரமாக அடையிற மாதிரி ஒன்று அப்படின்னு ஓஷோ சொல்லுவார் கூட. இந்த தந்திராவும் அதே தான். ஸோ அதே மெயின் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக சந்திப்போம். விருப்பம் இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.